வணக்கம். இது ஈஸி வே டு லேர்ன் ஹிந்தி. இன்றைக்கி நம்ம விசாரத் உத்தரத்தில் பஞ்சவட்டியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சவட்டிக்கு ஆதார் பர் லக்ஷ்மண் கி மனோதசக்க வர்ணன் கீஜியே. பஞ்சவட்டியை அடிப்படையாக வைத்து லக்ஷ்மணரோட மனநிலையை பற்றி வர்ணனை செய்யுங்க. பஞ்சவட்டி லகு கண்ட காவிய கநாயக்கே லக்ஷ்மண். பஞ்சவட்டி அப்படிங்கிற லகு கண்ட காவியர், சின்ன கண்ட காவியத்தினுடைய ஹீரோ யாருன்னா லக்ஷ்மணர் ஆவார். கண்ட காவிய அப்படின்னா ஒரு மகா காவியத்தினுடைய ஒரு சிறிய பகுதியை வர்ணனை செய்கிறதுக்கு பெயர் தான் கண்டகாவிய அப்படின்னு சொல்லப்படுது. இது கண்டகாவியத்திலேயே லகு கண்டகாவிய, சிறிய கண்டகாவியமாகும். பஞ்சவட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து ராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதை இவங்க மூணு பேரும் வனவாச காலத்தில் வாழ்ந்த இடமாகும். பஞ்சவட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல வசித்தாங்க. காவியக்கை ஆரம்ப செய்ய அந்த தக்கு லக்ஷ்மண் கி மனோதசா பிரகட் கர்ணே மேம்கே கவி கத்யான் கயாகை. காவியத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையும் லக்ஷ்மணரோட மனநிலையை வெளிப்படுத்துறது தான் கவிஞர் மைத்திலீஸ்வரன் குப்தவினுடைய நோக்கமாக இருந்தது. ராம் வர்சஸ் சீதா, தோனும் பர்ணக்குட்டீர் மேம் சோரகையே. ராமர் மற்றும் சீதை இருவரும் பர்ணக்குட்டீர் குடிசையில் உறங்கிக் கொண்டு இருக்கின்றனர். லக்ஷ்மண் அக்கேலே சாந்தனி ராத் மேம் உன்கா பகரா தேராகவே. லக்ஷ்மணர் அக்கேலே தனியாக சாந்தனி ராத் மேம் இரவு புழுவத பொழுதுல நிலவின் ஒளியில உன்கா பகரா தேராகவே அவர்களுக்கு காவல் புரிந்து கொண்டு இருக்கிறார். ஹாத் மேம் தனுஷ் கை, கையில் தனுஷ் வில் அமைந்துள்ளது. கவி ககத்தே கைக்கு பர்ணக்குட்டீர் கா பகராக்கியோம். கவிஞர் கேட்குறாரு பர்ணக்குட்டீர், அதாவது அந்த குடிசைக்கு ஏன் காவல் புரிய வேண்டும். பகரேஹி ஜரூரத் இஸ்லியே கி உன் மேம் தீனோம் லோக்கோம் கி லக்ஷ்மி சீதா பன்கர் சோரகிகேம். நாம் காவல் புரிய வேண்டிய அவசியம் உள்ளது, ஏனெனில் உண்மை அதில் தீனோம் லோக்கோம் கி லக்ஷ்மி மூன்று உலகங்களினுடைய லக்ஷ்மி தேவியான சீதா சோரகிகை அங்கே உறங்கிக் கொண்டு இருக்கிறார். அக்கேலா மனுஷகை தனியாக இருக்கிறாரு. பர் உன்கே மண்மேம் தோ விசாரோம் கீழகரை முட்டிகை, அதனால் அவருடைய மனசில் எண்ணங்களினுடைய அலைகள் எழுகிறது. நம்ம தனியாக இருக்கிறப்ப பல எண்ணங்கள் மனசில் தோன்றுறதில்ல, அதுபோல் லக்ஷ்மணர் தனியாக உக்காந்துருக்கிறப்ப அவருடைய மனசில் பல எண்ணங்கள் தோணுது. லக்ஷ்மண் கே மண்மேம் கையை பிரகார்க்கே விசார் உத்தேகம், அவருடைய மனசில் பலவிதமான எண்ணங்கள் எழுகிறது. வே தேரக்சால் வன்மேம் குஜார் ரகேகேம், அவர் 13 ஆண்டுகள் வனத்தில் பொழுதினை கழித்து விட்டார். அப்போ உன்கோ வன்வாஸ் பசந்த ஆகையாக, இப்போ அவருக்கு வனவாசம்ங்கிறது ரொம்ப பிடித்த விஷயமாக ஆகிவிட்டது. லக்ஷ்மண் கே மண்மேம் கைகே கியாதாத்திகை, இப்போ லக்ஷ்மணரோட மனசில் கைகேயினுடைய நினைவு வருகிறது. வக சோச்சதாகைக்கு கைகேயிக்கா சப்னா பூரா நகிம்குவா, அவர் யோசிக்கிறாரு கைகேயினுடைய கனவு அது முழுமை பெறவில்லை. வாக ராஜ்மாதா பன்கர் சாகத்தித்தி அப் அதி துக்கித்தி, அவங்க பரதரை அரசராக ஆக்கி ராஜமாதாவாக ஆகணும் அப்படின்னு அவர் விரும்பினாங்க, இப்போ அது நடக்கலை. பரத்கே பாரமேம் சொச்சுத்தகை, இப்போ பரதரை பற்றியும் யோசிக்கிறாங்க. பரத் படா தியாகிகை, பரதர் மிகப்பெரிய தியாகி ஆவார். படா பாக்யவான்கை, மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியும் கூட ஆவார். ஏன் படா தியாகின்னு சொல்கிறாங்க, ஏன்னா பரதர் ராமர் அரசாட்சி செய்ய வேண்டிய அரசு கட்டிலில் ஏறாமல் ராமருடைய பாதுகையை வச்சு தான் அவர் வந்து என்ன பண்ணார், ஆட்சி செஞ்சாரு. அதனால பரதர் மிகப்பெரிய தியாகின்னு சொல்லப்படுறாரு. பட பாக்யவான்கை, மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு கூட சொல்றாங்க. லக்ஷ்மண் மனுஷக்கு பத்தி ஏத்துமானா சகசக்தாகை, லக்ஷ்மணர் மனிதர்களை அற்பமானவங்க கீழ்நிலை உடையவங்கன்னு சொல்கிறது கூட அவரால் சகித்து கொள்ள முடியும். பர் பதித்துக்கோ, ஆனால் வீழ்ச்சி அடைந்தவர் அற்பமானவர்களை பசு ககனா நகிம் சகசக்தாகை, நகிம் சகசக்தாகை, ஆனால் அற்பமானவர்களை பசு அனிமல்ஸ் மிருகம் அப்படின்னு சொல்கிறத அவரால் சகித்து கொள்ள முடியாது. கியோங்கி பசு கேஸ்வபா பதில்னே நகிம்கே, ஏன்னா விலங்குகளினுடைய சுபாவம் அது என்றுமே மாற்றிக்கொள்வதில்லை. அதுபோல்
அற்பமானவர்களை மிருகங்கள் பெயர் சொல்லி கூறுவதை அவர் விரும்புவது கிடையாது. அதனை அவரால் சகித்து கொள்ள முடிவது கிடையாது. சத் சம்கா மகத்துவ, நல்லவர்களினுடைய தொடர்பு அதனினுடைய மகத்துவம். லக்ஷ்மண் கோ வன்வாஸ் அதி அச்சலக்தகை. லக்ஷ்மணருக்கு வனவாசம் மிகுதியாக பிடித்து விட்டது. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அவருக்கு வனவாஸ் கே சமய லக்ஷ்மண் கோ முனியம் கோ சத்சங் மிலா. வனவாச காலத்தில் லக்ஷ்மணருக்கு முனிவர்களினுடைய தொடர்பு ஏற்படுகிறது. ரோஜ் தத்துவஞான் மிலா, தினந்தோறும் தத்துவ ஞானங்கள் எல்லாம் கேட்க பெறுகிறார். அனுபமா ஆக்யான் சொன்னேக்கு மிலா, அனுப்பமா ஒப்பற்ற புராண கதைகள் எல்லாமும் கூட அவர் கேட்கப்பட முடிகிறது. சுப சித்தாந்த் வாக்கிய சொன்னேக்கோ மிலா, சுப சித்தாந்தங்கள் நல்ல கருத்துகள் கொண்ட வாக்கியங்கள் எல்லாத்தையுமே கூட அவர் கேட்க முடிகிறது. தோத்தாபி ஒன்கேம் ரத்னே ரத்தேத்தே, தோத்தா பேரட் கிளியும் கூட என்ன பண்ணுது, அதை மறுபடியும் மனப்பாடம் செஞ்சு நமக்கு அதை திருப்பி சொல்லுது. வகங் சப்பு கே சப்பு சுக்கிகே, அங்கே எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சிக்கு மேலே மகிழ்ச்சி கிடைக்க பெறுகிறது. சத் சங் கே பிரபாவ் சே சிம்ஹா ஒரு ஹிரன் ஏகி காட்பர் பாணி பீத்தேகே, நல்ல மக்களினுடைய தொடர்பின் காரணமாக அதனினுடைய தாக்கத்தின் காரணமாக, பிரபாவனா தாக்கம், அந்த தாக்கத்தின் காரணமாக சிங்கம் மற்றும் மான் இது இரண்டுமே ஏகி காட்பர் ஒரே ஓடையில் பாணி பீத்தேகேம், அது எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் தண்ணீர் குடிக்கின்றது. ராம் தோ குஹ் நிஷாத் நிஷாத் சப்பு ப தியான் தேத்தே ரகத்தேகேம், ராமருக்கும் கூட குஹர் நிஷாத் இவங்க அனைவரினுடைய தியான் இவங்க எல்லார் மீதும் கூட அவர் கவனம் செலுத்துகிறார். வனோம் க மகத்துவ, வனத்தினுடைய மகத்துவத்தை பற்றி இப்போ லக்ஷ்மணர் யோசிக்கிறாரு. லக்ஷ்மண் கி மனோதசா வனோம் க மகத்துவ கூபி பிரகட் கத்தகை, லக்ஷ்மணரினுடைய மனநிலை வனத்தினுடைய மகத்துவத்தை பற்றியும் கூட வெளிப்படுத்துகிறது. வனோம் எம் நிர்மல் ஜல், காட்டில் நிர்மல் தூய்மையான தண்ணீர், மது ஹனி தேன் இதெல்லாம் கிடைக்க பெறுகிறது. கந்துமுள் சேனைக்கிழங்கு ஃபல் பழங்கள் இது எல்லாமே ஆதி முதலியன ஆயோஜனமய போஜன்கை, இது எல்லாம் சேகரிக்கப்பட்ட உணவு கிடைக்கிறது. வகுதோ ராஜ்மகள் மேம் நகை மில் தகை, ஆனால் அது ராஜ்மகள் அரண்மனையிலும் கூட கிடைக்க பெறுவது இல்லை. வன் சம்பத்திக்கே காரண்கே மனுஷ சுக்கிகை, வன சம்பத்தி வனச்செல்வம் வனத்தில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தின் காரணமாக மனிதனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சுவாவளம்பன் தன் நம்பிக்கை, சீதா குத்து பௌதோம் கி பாணி தேதிகை, சீதா அவங்களே மரம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுறாங்க. கேத்தி கர்த்திகை தனக்கு வேண்டிய உணவை அவங்களே பயிர் செய்கிறாங்க. இன்சே பிரபாவித் லக்ஷ்மண் ககத்தகை, அதை பார்த்த தாக்கமடைந்த லக்ஷ்மணர் சொல்கிறாரு. ஏன்னா இவங்க வந்து ஒரு ராஜகுமாரி, இவங்க வந்து ஒரு ராணி ஆவாங்க. திருமணத்திற்கு முன்பும் இவங்க அரச குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு காட்டினுடைய இதெல்லாம் அனுபவித்தது கிடையாது. அதில் தாக்கமடைந்த லக்ஷ்மணர் சுவாவளம்பன் கி ஏக் ஜலக்பர், தன்னம்பிக்கையினுடைய பார்வை கோணத்தில் சொல்கிறப்ப நியோச்சாவர் குபேர் ககோஷ, குபேரர் கூட தன்னுடைய செல்வத்தையே கூட தியாகம் செய்வார் இந்த தன்னம்பிக்கைக்கு எதிரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்வஜனோம் கி சிந்தா, ஸ்வஜனோம்னா உறவினர்களை பற்றியான கவலை. லக்ஷ்மண் தோ வனவாஸ் மேம் சுக்கிகை, லக்ஷ்மணர் வனவாசத்தில் மகிழ்ச்சியாக இருந்தார். ஃபிர்பி இருந்தாலும் கூட ஸ்வஜனோம் செம்மில்னா தன்னுடைய உறவினர்களை மீட் பண்ணால் அவர் உன்கோ ஜங்களோம் கி மகிமா குமாக்கர் திக்கானா சாகத்தாக்கை, காடுகளினுடைய மகிமையை சுற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். லக்ஷ்மண் அப்பனே ஸ்வஜனோம் கோ வன்மே புலாக்கர் ஜங்கல் கி சுந்தர்த்தா அவர் அனுப்பம மகிமா கத்திக்கானா சாகத்தகை, லக்ஷ்மணர் தன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டு காட்டினுடைய அழகு மற்றும் ஒப்பற்ற மகிமையை காட்டணும்னு விரும்புகிறாரு. ஷூர்பனகா அவர் லக்ஷ்மண் கி மனோதசா, ஷூர்பனகாவை பார்க்குறப்ப லக்ஷ்மணரோட மனநிலை எப்படி இருந்தது. லக்ஷ்மண் கே சாம்னே ரத்னாபூஷன் சே சஜ்ஜித்து ஷூர்பனகா கடீரகே, லக்ஷ்மணருக்கு எதிரில் ரத்தின ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஷூர்பனகா நின்று கொண்டு இருக்கிறாள். பர் லக்ஷ்மண் தோகுசே நகிம் தேக்கா, ஆனால் லக்ஷ்மணர் அதை பார்க்கவில்லை. விவ ஷூர்பனகா கோகி போல்னாபடா, வேறு வழி இல்லாமல் ஷூர்பனகா பேச வேண்டி இருக்கிறது. தப் விஸ்மித் லக்ஷ்மணிக்ககா, அப்போ ஆச்சரியமடைந்த லக்ஷ்மணர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. மமதா தோ மகிலா ஓம் மேம் கி ஹோத்திகை,
தாய்மை, அன்பு போன்ற குணங்கள் மகிழாவும் பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய குணங்களாகும். உஸ்னே கஹாக்கி அவர் சொல்கிறாரு, தும் ஹெம் தேக் மண்மேம் சந்தேகத்தாக, உன்னை பார்க்குறப்ப எனக்கு மனசில் சந்தேகம் எழுகிறது. ஏன்னா உன்னை பார்க்குறப்ப பிரேம் நகிம் கை அன்புங்கிறது இல்லை. ஷூர் பண்ணகா லக்ஷ்மண் கோ அப்பனை பஷ்மேம் கர்ணே கை பிரகார் கே பிரலோபன் தேத்திகை. ஷூர் பண்ணகா லக்ஷ்மணரை தன்னுடைய வசத்தில் கொண்டு வர்றதுக்காக பலவிதமான பிரலோபன் பேராசைகள் எல்லாத்தையும் காட்டுறா தப் லக்ஷ்மணேக்காக. அப்போ லக்ஷ்மணர் சொல்கிறாரு, பர்மைம் தும்சே சச்சு ககத்தாகும், ஆனால் நான் உன்னை பற்றி உண்மையை கூறுகிறேன். கோயி முஜே அபாவ் நகேம், யாரும் முஜே என்னை குறைவாக எடையிட்டதில்லை, எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஏகபத்தினி விரத, லக்ஷ்மணர் ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவர் ஆவார். லக்ஷ்மண் கே விசார் அவர் மனோதசா ஹமேஷா உஞ்சிரகே, லக்ஷ்மணருடைய எண்ணம் மற்றும் மனோதசா எப்பொழுதும் உயர்வானதாகவே இருந்தது. வே ஏகபத்தினி விரத் பர் ஜோர் தேத்தே குயே ககத்தேகே, அவர் ஏகபத்தினி விரத ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்வது, இதை இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவர் அதை உறக்க வேற சொல்கிறாரு. பாப்பு சாந்துகோ பாப்பு சாந்துகோ கிமைம் விவாகித்து கும்பாலே, நான் உன்னை திருமணம் செய்து கொள்வது பாவமாகும், அமைதியடை. பாப்பு சாந்துகோ பாவமாகும் நான் உன்னை திருமணம் செய்வது. மைம் விவாகித்துகும், ஏன்னா நான் திருமணம் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் சொல்கிறாரு. தப்பு ஷூர்பனகானேக்காக, அப்போ ஷூர்பனகா சொல்கிறா, புருஷோம் நேகி சாஸ்திரோம் கே ரச்சனா, அப்படி சுவிதானுக்கூல் கேகை. புருஷோம் ஆண்கள்னா சாஸ்திரங்களை, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்குனது தன்னுடைய வசதிக்காக. தப்பு லக்ஷ்மணக்காக தகை, அப்போ லக்ஷ்மணர் சொல்கிறாரு, நாரியங் பி சாஸ்திர கே ரச்சனா கரேன், ஏன் பெண்கள் கூட சாஸ்திரத்தை அமைத்து கொள்ள படைக்க முடியும். பகுபதி செவ்விவாக கர்ணேக்கா நியம் பனாயம், ஏன் பல ஆண்களை திருமணம் செய்து கொள்ளுதல் அப்படிங்கிற ரூல்ஸை கூட நீ உருவாக்கி கொள்ள முடியும். பர் பதிவிரதா நாரிக்கு பிரசம்சா தோ புருஷ்கி கர்த்தகை, ஆனால் இந்த உலகத்தில் பதிவிரதை பெண்களுக்கு தான் இந்த உலகத்தில் என்றுமே அழியாத புகழ் உள்ளது, புகழத்தக்கவங்க ஆவாங்க. ஆகி ககத்தேகம், அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு சொல்கிறாரு லக்ஷ்மணர். லக்ஷ்மண் நாரிக்கே ஆதர்ஷ பவ்ய குணோம் கோ புருஷோம் மேம்பிப்பான சகத்தகை, லக்ஷ்மணர் நாரி பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த குணங்கள் ஆண்கள்கிட்டையும் கூட இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. குரோதி லக்ஷ்மண் கோபமடைந்த லக்ஷ்மண், சீதா கே வினோத் மேம் சாந்த் சித்த லக்ஷ்மண் ஷூர்பனகா கே பயங்கர் ரூப் தேக்கர் குரோதித்து கொத்தேகேம், சீதா இருந்துக்கிட்ட வினோத் மேம் வினோதனா அவருக்கு சீத்தை வந்து கிண்டல் பண்ணுறப்ப சாந்த் சித்த அமைதியாக இருந்த லக்ஷ்மணர் ஷூர்பனகா கே பயங்கர் ரூப் தேக்கர், ஷூர்பனகா எப்போ தன்னுடைய பயங்கரமான வடிவத்தை அவ காட்டுறாளோ குரோதித்து கொத்தேகேம், உடனே லக்ஷ்மணர் கோபமடைனார். ஷூர்பனகா நாரிகை இஸ்லியே உஸ்கோ விக்கலாங்கி பனானிக்கு நாக்கட்டேகேம், ஷூர்பனகா ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தால் விக்கலாங்கி அங்கஹீனம், அதாவது உடல் ஊனமுறச் செய்வதற்காக அவங்களுடைய மூக்கை அறுக்கிறாங்க. வகு சில்லா தீஹுயி பாகு ஜாத்திகே, அவள் அங்கிருந்து அலறிக்கொண்டு அங்கிருந்து ஓடி விடுகிறாள். ராம்கோ திலாசா ராமரை ராமருக்கு நம்பிக்கையூட்டுதல், ஷூர்பனகா கே நா காட்டேகி ராம் கே மண்மே பாவி சங்கட்கபய தீக்பத்தகை, ஷூர்பனகாவினுடைய மூக்கு அறுபட்டவுடன் ராமருடைய மனசில் பாவி ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நினைத்து பய தீக்பத்தகை பயப்படுகிறார். தப்பு லக்ஷ்மண் ககத்தகை, லக்ஷ்மணர் சொல்கிறாரு, விக்ன பாதாயின் தோகம் நகையும் புலாத்தேகை, விக்ன கஷ்டங்களை தடைகளை நாம் ஒன்றும் கூப்பிடலை, குது விபத்தாயேங் ஆணைப்பர் உன்கா சாம்னா கர்த்தகை, குது தானாகவே வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். மைம்தோ ஆப்கா அனுச்சர் ஹும், நான் தங்களுடைய அனுச்சர் சகோதரனாவேன். விபத்தாவும் கே பாரே மேம் லக்ஷ்மண் கா விசார் லக்ஷ்மண் கே மண் மேம் விபத்தாயிங் பிரகிருதி பரீட்சாயங்கே, அதாவது ஆக்சிடெண்ட் அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி லக்ஷ்மணரு
உங்களுடைய மனசில் என்ன எண்ணம் இருக்குதுன்னா, விபத்தாயங் பிரகிருதி பரீட்சாயங் கை, இயற்கை நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சை தான் விபத்தாயங் ஆக்சிடென்ட்ஸ், அது போல் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள். உன்சே டர்னே வாழோம் கி சிக்ஷா தீட்சா எங் கட்சி கொத்திகை, அதை பார்த்து பயப்படக்கூடியவங்களினுடைய கல்வி எப்படிப்பட்டது, முழுமையடையா கல்வியாக கருதப்படுகிறது. விதி ஔர் லக்ஷ்மண், விதியை பற்றி லக்ஷ்மணரினுடைய கருத்து. லக்ஷ்மண் விதிக்கே பாரே மேம் ககத்தாக்கை, லக்ஷ்மணர் விதியை பற்றி சொல்கிறாரு. லக்ஷ்மண் விதிக்கே பாரே மேம் ககத்தா, லக்ஷ்மண் புருஷார்த்தப்பர் பரோசா ரகத்தாக்கை, லக்ஷ்மணர் புருஷார்த்த அதாவது முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். விதி தோ படோம் கி பாத்தேங்கை, விதிங்கிறது பெரியவர்களினுடைய சொற்களாகும். வேகி விதி கி விடம்பனா மாண்டேகம், இவர் விதியை எதிர்கொள்ளணும், அதை வந்து ஆப்போசிட் முரணாக ஏற்றுக்கொள்கிறார். லக்ஷ்மண் புருஷார்த்த கை பட்சமே கை, அதாவது லக்ஷ்மணர் எப்பொழுதும் முயற்சியின் மீது நம்பிக்கை வைக்கிறார். சம்சே மேம்ககே ஒட்டுமொத்தமாக கூறப்படுகிறது. து லக்ஷ்மண் கோ மனோதசா ஆசக்த சம்சார் மேம், அதாவது லக்ஷ்மணரினுடைய மனநிலை ஆசக்த சம்சார். ஆசக்த சம்சார்னால் நம்ம நினைக்கிறது இந்த உலகத்தில் நடக்கிறது இல்லை, நம்ம நினைக்காதது நடக்கிறது. நம்ம ஒன்று நினப்போம் வேறொன்று நடக்கும், அதுதான் ஆசக்த சம்சார். நம்ம நினைக்கிறது நடக்காத இந்த உலகத்தில் அனாசக்த ரகனாக நாம் செயலற்று இருக்கின்றோம். புருஷார்த்த திக்கானாக, அதனால் நாம் முயற்சிக்க வேண்டும், முயற்சியை காட்ட வேண்டும். அநியாயக்கா தமன் கர்ணாகை, அநியாயத்தை நாம் அடக்க வேண்டும். பாயி பாபி கி சேவா கர்ணாகை, தன்னுடைய அண்ணனுக்கும் அண்ணிக்கும் சேவை புரிய வேண்டும். நன்றி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.